கிறிஸ்துவுக்குள் பிரியமான தாய்மார்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம படிக்க போற தலைப்பானது Chapter 40, எக்ஸம்பிளிஃபை கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ், அதாவது கிறிஸ்துவ கொள்கைகளுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்தல். இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடத்தோட மூல கருத்து என்னதுன்னா, பிள்ளைங்க வந்து தகப்பன் தாயோட குணாதிசயங்களை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. பிள்ளைங்க எதை பிரதிபலிப்பாங்கன்னா பெற்றோரோட குரல் துணி, ஒழுக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களோட வார்த்தை, தோற்றம், நடக்கை, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அப்படியே பிரதிபலிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிள்ளைகள் பெற்றோராகிய நம்மளோட குணநலன்களை கவனமாக உற்று நோக்கி அதை அப்படியே செய்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்றத நம்ம மறந்துடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை காட்டிலும் குழந்தைகள் பெற்றோரிட நம்மளோட குணாதிசயங்கள்லேருந்து கற்றுக்கொள்கிற பாடங்கள் தான் முதன்மையானதும் மேன்மையானதும் ரொம்ப ஆழமானதுங்கிறத உணர்ந்த பெற்றோர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஜீவிக்கணும். பெற்றோர்கள் வந்து குடும்பத்தில் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது அந்த குணமானது பிள்ளைகளோட இருதயத்திலையும் வளர்க்கப்படுது. இப்படி இந்த குணநலன்கள் வளர்க்கப்படும் பொழுது கிறிஸ்துவ குணநலன்கள் பிள்ளைகளுக்குள்ளே வளர்ந்து பரிசுத்த ஆவியானோட அனுகிரகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பிள்ளைங்களுக்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது நாமும் பிள்ளைகளோட சேர்ந்து நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்னா, அன்பின் நீதியின் மூலமாகவும் நம்ம நல் நடக்கையின் எடுத்துக்காட்டுகளின் மூலமாகவும் பிள்ளைங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். எந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகளின் பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும்னா, அன்பான மனநிலை, சுய கட்டுப்பாடு, நல்ல குணநலன்கள், மரியாதையான குணங்கள் என இவை அனைத்தையும் அனுதின பாடங்களாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களே, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் நம்மளுக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக நம்ம கவனம் குறைவான கடினமான வார்த்தைகளை கண்டிப்பாக பேசவே கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தான் பிள்ளைகளோட பாடப்புத்தகமாக அமையுது. பெற்றோர்களே, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஆகையால் நாம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். கடினமான வார்த்தைகள் என்றைக்குமே நமக்கு உதவாது. பிள்ளைகள் நம்மக்கிட்ட உதவின்னு வரும்போது நம்ம அவங்கள கடினமாக நடத்தாதபடிக்கு அவங்கள கனிவோடும் மென்மையோடும் அவங்களோட வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆயத்தமுள்ள பெற்றோர்களாக இருக்கணும். நம் சுய கட்டுப்பாட்டின் மூலமாக பிள்ளைங்களுக்கு எப்படி பாடங்களை கற்றுத்தரலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். இன்று இருக்கிற எல்லா பெற்றோரோட ஒரு கவலை என்னதுன்னா, தங்களோட பிள்ளைகள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பதஷ்டம் இல்லாமல், ஒரு அமைதியான மனநிலையோட, ஒரு உணர்ச்சி வசப்படுதல் இல்லாமல் காமாக செய்ய மாட்டாங்களேன்ற ஏக்கம் எல்லா பெற்றோருக்குள்ளேயும் இருக்குது. இந்த நேரத்துலையும் என் அன்பான பெற்றோர்களை நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று நிதானிப்போம். நம்மக்கிட்ட அந்த அமைதலான, அந்த பதட்டமற்ற, அந்த பரபரப்பு இல்லாத அந்த குணநலன்கள் நம்மக்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் நின்று ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்படி நம்மக்கிட்ட அந்த பதஷ்டமான ஒரு குணம் இருக்குமாயின், முதலாவது பிள்ளைகள்ட்ட இருக்க குணத்துக்கு நம்ம தான் மூல காரணன்றத ஃபஸ்ட்டு உணர்ந்து கொள்வோம். இதை உணர்ந்து கொண்ட நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாமும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இவ்வாறாக நாம் சுய கட்டுப்பாட்டின் பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவினால் வணையப்பட்டோம் என்றும் கிறிஸ்துவின் பிள்ளை என்றும் தைரியமாக கூறலாம். இதன் மூலமாக நாம் கிறிஸ்துவின் உடன் வேலையாளாக நம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களையும் மனங்களையும் கிறிஸ்துவின் வழியில் நடத்தலாம். பெற்றோர்களாகிய நாம் சுய கட்டுப்பாடோடு வாழும் பொழுது பிள்ளைகளையும் நல்வழியில் நடத்தி வெற்றி காணலாம். இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்படுற எச்சரிப்பின் செய்தி என்னதுன்னா, பெற்றோர்களாக நாம் நம்மளோட சுய கட்டுப்பாட்டை இழந்து பேசுகிற ஒவ்வொரு பொறுமையில்லாத வார்த்தையும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று கணக்கெடுக்கப்படுது. இதுலேயும் நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் அங்கே பரலோக புஸ்தகத்தில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு பொறுமையில்லாத வார்த்தைகளையும் பாவம் என்று கணக்கெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட தரமற்ற வார்த்தைகள் நம்மளோட கிறிஸ்துவ குணாதிசயத்துக்கு ஒரு பெரிய இழுக்காக அமையுது. நாம் இப்படிப்பட்ட பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா, நம்ம எப்பொழுதும் பிள்ளைகிட்ட அன்பான நிதானமான வார்த்தைகளை பேசுகிற பெற்றோர்களாக ஜீவிக்கணும். நம்மளை குறித்து யாராவது குறை சொல்லும்போது நம்ம எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறோம் அப்படின்னா, நம்மளை காட்டின பலவீனமான நம்முடைய பிள்ளைங்களை எப்பொழுதும் நம்ம வந்து குறை சொல்கிற கடினமான வார்த்தைகளை பேசுகிற பெற்றோராக நம்ம இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்பொழுதும் சுய கட்டுப்பாடுடைய தெளிந்த புத்தியுடைய வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளானது ஒரு இனிமையான, ஒரு மன ரம்யமான வார்த்தைகளாக அமையும். அது அப்படி அமையும் பொழுது அந்த வார்த்தைகளானது நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சூரிய வெளிச்சம் போல பிரகாசிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றோர்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தர வேண்டும்படியாக நாம் தேவனை வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.